எந்த சமயத்திலையுமே குளிர்ச்சியாக, சாதாரணமாக சந்திரன் என்றாலே குளிர்ச்சி, அந்த எப்பயும் நம்மளுடைய கூல், தோனி கூல்னு சொல்கிற மாதிரி அந்த குளிர்ச்சி தன்மையை விட்டு கொடுக்காத கடகராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த கார்த்திகை மாதம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பல பயிற்சிகள் பார்த்துருக்கோம். ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, அதற்கப்புறம் மாத பலன்கள் பார்த்துட்டு வர பலன்கள் சில சமயம் பார்க்குறோம். இப்போ நாம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தினுடைய பலன்கள். இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி நவம்பர் 2023 மார்னிங் 2 மணிக்கு பிறக்கிறது. சதுர்த்தசி அன்று மூல நட்சத்திரத்தில் கேது திசையில் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறது. கடகராசிக்காரர்களாகிய நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த 17ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும், சாதாரணமாக ஓஹோன்னு இருக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே பிஸ்னஸ் ஆகட்டும் மற்றதாகட்டும், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, இது வரைக்கும் இந்த 5-6 மாதங்கள் சாதாரணமாக இந்தியாவிலேயே நல்ல லாபத்தை தரக்கூடியதாக, பணப்புழக்கம் மேலும் மேலும் இருக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு எல்லா பிசினஸும் ஏற்றம் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை நிறைய விசேஷ காலங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் நம்மளுக்கு கார்த்திகை தீபம் வருது. கார்த்திகை தீபம் வரும் மட்டும் இல்லை, மாதம் பூரா நம்ம செலவுகள் இருக்குது, வரவுகளும் வந்துகிட்டே இருக்குது. இந்த கார்த்திகை மாதம் அந்த வைகாசி தீபம், பரணி தீபம், அது தவிர பாஞ்சராத்திர தீபம், மலை தீபம், இப்படியாக இந்த கார்த்திகை தீபம் இந்த மாதம் தீபம் மட்டுமில்லை, பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைந்திருக்கின்றன. அந்த விசேஷ நாட்களையும் தீபத்தினுடைய எப்படி நாம் இந்த கார்த்திகை தீபத்தை பண்ணணும், கார்த்திகை பற்றி எத்தனை விளக்கேற்றணும், எந்த சமயத்தை விளக்கேற்றணும், பரணி தீபம்னா என்ன, இப்படி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தனி கார்த்திகை தீபம்னு ஒரு தனி காணொலி போட்டிருக்கேன். அதை தவறாத பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதம் நமக்கு ஒளியை தரக்கூடிய மாதம். நம்ம எங்கேயாவது கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட, ஹே என்ன நீ ஃப்ரெண்ட் அங்கேயாவது வரும், என்னடா டல்லாக உட்காந்துருக்க, என்னடா மனசு சரியில்லை, இதுக்கெல்லாம் போய் மனசு கம் ஷியர் அப்படின்னு போய் நம்ம தேத்திக்கிறதுக்காக, அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும், யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து அந்த சமயத்தை நம்முடைய மனதை தேற்றக்கூடியதாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களாக நமக்கு அமைந்திருக்கிறது. நமக்கு 3ல் சுக்கிரன் கேது, 3ல் சுக்கிரன் புதனுடைய வீட்டில் இருக்கார். புதனுடைய வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது, அதுவும் இந்த வீடு வந்து நீச வீடுன்னு சொல்லலாம் அவருக்கு. இருந்தாலுமே கன்னி சுக்கிரன் கேது கன்னியில், விருச்சிகத்தில் சூரியன் புதன் செவ்வாய், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி, அதாவது அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க, அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் உட்காந்துருக்கார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அஷ்டமாதிபதி சனி அஷ்டமத்திலேயே தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். அடுத்தது 9 மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். இந்த கார்த்திகை மாதம் இப்படியாக நம்மை வழிநடத்தி செல்கிறது. சரி சார், இது வரைக்கும் இருந்ததெல்லாம் மாறிடுமா, எல்லாமே மாறிடும், அப்படியே பிறன்றும் உலகம், சூரியன் இந்த பக்கம் உதிக்கிற சூரியன் இந்த பக்கம் உதிக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் சின்ன சின்ன மாற்றங்கள், ஏமாற்றங்களாக இல்லாமல் நமக்கு மேன்மையை தரக்கூடிய மாற்றங்களாக அமைந்திருக்கிறது, அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். என்ன ரீசன் அப்படின்னா, 7ஆம் 7க்கும் 8க்கும் உடையவன் சனி. அவன் எங்கே இருந்தாலும் பக்கத்து பக்கத்தில் வீடு, எந்த வீட்டில் உட்கார்ந்தாலும் அவனுக்கு நன்மை செய்வான். 8ஆம் வீடுன்னு சொன்னால் கூட, அஷ்டமத்தில் சனின்னு சொன்னால் கூட, அவன் 7க்கும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு உடையவன். இங்கேருந்து அங்கே போவான், அங்கேருந்து இங்கே வருவான், அந்த மாதிரி ஒரே வீட்டுக்கு உடையவன் இங்கே உட்காந்துருக்கான், அது ஒரு லாபம். அடுத்தது 10ல் குரு, 10ல் மேஷத்தில் யாருடைய வீட்டில், செவ்வாயினுடைய வீட்டில் குரு அமைந்திருக்கிறார். அதனால் தைரியமாக நமக்கு 4ஆம் வீடு சுக்கிரன், அந்த சுக்கிரன் நமக்கு 3ல் உட்காந்துருக்கார். கெட்டவன் கெட்டிடல்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துல மைனஸில் தான் உட்காந்துருக்கார், அது புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். அந்த புதன் நமக்கு 5ல் லாபஸ்தானத்தில் செவ்வாயோடு இருக்கார். இதனால் எந்த முயற்சி எடுத்தாலும், வீடு வாங்கணும்னு நினச்சாலும், லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும், கையெழுத்து போடணும்னு நினச்சாலும், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும்னு நினச்சாலும், தைரியமாக பண்ணுங்கள், எல்லாமே நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்றே ஒன்று, எல்லாமே நல்லது தான் நடக்கும், ஆனாலும் சிந்தித்து செயல்பட வேணும். ஏன்னா இந்த சனி 8ல் உட்காந்துருக்கார் இல்லையா, சனியினுடைய பார்வை நமக்கு 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டில் வேறு இருக்குது, 10ஆம் பார்வையாக நம்முடைய 5ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் என்ன இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம எவ்வளோதான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பண்ணுறதை நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னாலே மற்றவருக்கு பொறுக்காது. உன் மாதிரி வெள்ளையும் சொல்லையுமே வந்துட்டான்,
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் நாம் எங்கே பண்ணாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுங்கிறது கடகராசிக்காரில் நமக்கு இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ரொம்ப அவசரப்பட்டு சர்ன்னு நம்ம வண்டியில் போனோம்னா தண்ணி அடிச்சுட்டு போயிடுவோம் எவனாவது. அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் பார்க்குறது, சின்ன விஷயங்களாக தான் தோணும். ஆனால் அது நம்மளுக்கு சங்கடங்களை உண்டாக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு வெளிநாட்டு பயணங்கள் சில பேருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாணவர்களுக்காக இருக்கலாம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது தொழில் சம்மந்தப்பட்டது, அல்லது கம்பெனியில் அனுப்பவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே நிச்சயமாக வெளிநாடு போவதற்கான சாத்தியக்கூறுகள் கடகராசிக்காரர்களாக நமக்கு நிச்சயமாக உண்டு. அதுவும் குருனுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால, மீனத்தில் இருக்கிறதுனால அந்த குரு நம்முடைய இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால நமக்கு பிஸ்னஸில் நிழல் சம்மந்தப்பட்டதாக சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலுமே அந்த சங்கடங்களெல்லாம் மறைந்து, என்ன சங்கடம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் இன்பம் கிடையாது இல்லையா, வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் சங்கடங்கள் வரும். ஆனால் அந்த சங்கடங்கள் தீர்ந்து போகும். குருவானவர் அந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்த்து வைத்து நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக, மாற்றத்தை தரக்கூடியதாக பிஸ்னஸ்லேயே அமைஞ்சிருக்கார். சின்னத்திரை பெரிய திரையில் நாம் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் போய் அப்ரோச் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, மெடிசன் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடும். ஏன்னா செவ்வாய் புதன் வந்து செவ்வாயினுடைய கூட உட்காந்துருக்கார், செவ்வாயினுடைய வீட்டில் உட்காந்துருக்கார், நமக்கு ஐந்தாம் வீட்டில் உட்காந்துருக்கார். அதனால் அது மெடிசன் துறையில் இருக்கிறவர்களுக்கு, தொழிலதிபராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்வர்களாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாலும் சரி, நல்ல லாபம் வரக்கூடியதாக அமைந்திருக்கும். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.